என் எழுத்துக்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. ஏன்னா என்ன எழுத போகிறேன்னு நான் தீர்மானிக்கிறதே இல்லை. என் எழுத்துக்கள் தான் என்ன தீர்மானிக்குது. நான் எழுத நினைக்காத விஷயங்களை என் கட்டுப்பாட்டையும் மீறி என் கரங்கள் எழுத வைப்பது யார்? எழுத்தாளன் என்றால் உண்மையான சம்பவங்களை படைப்பாக எழுத வேண்டும், இல்லையேல் கற்பனையான விஷயங்களை கதையாக எழுத வேண்டும். ஆனால் நான் உண்மை கதாபாத்திரங்களில் உண்மை கதையை அப்படியே எழுதாமல் கற்பனை கலந்து எழுதுகிறேன். அப்படி நான் கற்பனையாக எழுதும் அந்த கற்பனை சம்பவங்கள் எல்லாம் உண்மை வாழ்க்கையில் உண்மைகளாக மாறும்போது எனக்கே என் எழுத்துக்களை பார்த்தால் பயம் வந்து விடுகிறது. ஒரு தடவை இல்லை, இரண்டு தடவை இல்லை, நான் எழுதும் பெரும்பாலான கற்பனை கதைகள் எல்லாம் உண்மை நிகழ்வுகளாக மாறுவது ஏன்? என்னை சுற்றி என்ன நடக்குது? யாராவது சூழ்ச்சி செய்கிறாங்களா? வாசகர்கள் என் படைப்பை மறக்காத அளவிற்கு இருப்பதற்காக எல்லா கதைகளையும் பெரும்பாலும் சோகமாகத்தான் முடித்திருப்பேன். அந்த சோக முடிவைப் போல நிஜ கதாபாத்திரங்களின் வாழ்க்கையில் ஏன் மாறுது? நான் என்ன பிரம்மாவா, இல்லை சாத்தானா? நான் இப்போதெல்லாம் தனிமையை விரும்புவதே இல்லை. ஏனென்றால் தனிமையில் என்னை அறியாமல் என் கரங்கள் எழுத தொடங்கிவிடுகிறது. நான் எழுதும் ஒவ்வொரு கற்பனையும் நிஜ வாழ்க்கையில் உண்மையாகிக் கொண்டே இருந்தது. நான் எழுதிய கதைகள் என்னென்ன நிஜ வாழ்க்கையில் உண்மையாக பிரதிபலித்தது? நான் 8 வருடமாக ஒரு பெண்ணை ஒருதலையாக காதலித்தேன். அப்போது அந்த பெண்ணின் அளவிற்கு என்னிடம் பொருளாதாரம் இல்லாததால் எனது காதலை என் மனதுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்த்தேன். என்னுடைய காதல் விஷயம் என் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பெண்ணுக்காக ஒரு கனவு இல்லத்தை கட்டிக்கொண்டே இருந்தேன். என்னுடைய அப்பா அந்த வீட்டு பணி முடிவடைந்ததும் அந்த பெண் வீட்டுக்கு சென்று எனக்கு பரிசம் போட்டு கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்றார். அந்த சமயத்தில் எனது வாழ்க்கை கதையை சிறுகதையாக எழுதத் தொடங்கினேன். கதையின் திருப்பங்கள் மற்றும் சோக நிகழ்வுகள் இருந்தால் நல்லதாக இருக்கும் என எண்ணி நான் அந்த கதையில் வரும் தந்தை கதாபாத்திரம் இறந்து போவதாகவும் கதையின் நாயகன் காதலித்த பெண்ணிற்கு வேறொருவருடன் திருமணம் நடப்பது போலவும் நாயகனின் வாழ்க்கை சோகத்தில் முடிவது போலவும் எழுதினேன். நான் எழுதிய அந்த கதைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அந்த கதையின் படிப்பவர்கள் நிச்சயமாக அழுதிருப்பார்கள். ஏனென்றால் அந்த கதையை அவ்வளவு சோகமாக இருந்தது. மனித உணர்வுகளை கனப்படுத்தும் விதமாகவும் உருக்கமாகவும் இருந்தது. எனக்கு அந்த கதையால் பல விருதுகளும் நற்பெயர்களும் கிடைத்தன. ஒரு சில மாதத்தில் அந்த கதையில் நடந்தது போல என் வாழ்க்கையிலும் நிஜமாகவே நடந்தது. என் தந்தை இறந்து போனார். நான் காதலித்த பெண்ணுக்கு வேறொருவருடன் திருமணம் நடந்தது. நான் துடித்துடித்து போனேன். என் வாழ்க்கையே சூன்யமாய் சோகமாய் ஆனது. அப்போது என் எழுத்துக்களின் வலிமை நான் உணரவே இல்லை. என் நண்பன் அவனது அத்தை மகளை சின்ன வயதிலிருந்து உயிருக்குயிராக காதலித்தான். அந்த பெண்ணும் இவனை காதலித்து வந்தாள். அவர்களது காதல் கதையை நான் எழுத தொடங்கினேன். என்னை அறியாமல் அந்த கதையை திசை மாறி போனது. நண்பனின் அத்தை குடும்பமும் நண்பனின் குடும்பமும் சண்டை போட்டு பிரச்சனையை ஏற்படுத்தி பிரிவது போலவும் நண்பனின் அத்தை விஷம் குடித்து தற்கொலை செய்ய முயல்வது போலவும் தன் அம்மாவின் தற்கொலை முயற்சியால் நண்பனின் காதலி நண்பனை வெறுத்து வேறொருவரை மணந்து வெளிநாடு போவது போலவும் அந்த கதையை எழுதி முடித்திருந்தேன். நான் எழுதிய கதையின் நிகழ்வை போலவே என் நண்பனின் வாழ்க்கையும் மாறியது. இப்போது எனக்கு ஏன் எழுத்துக்களை பார்த்து பயம் வர ஆரம்பித்தது? நான் இப்போதெல்லாம் எழுதுவதையே விரும்புவதில்லை. இருந்தாலும் நான் தனிமை இடத்தில் மாட்டிக்கொள்ளும் போது என் புத்தி மனசையும் மீறி ஏதோ ஒரு சக்தி என்னை எழுத வைக்கிறது. இந்த 2 சம்பவங்கள் மட்டுமல்ல, இதுபோல் நான் உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக கொண்டு எழுதும் அனைத்து கற்பனை புனைவுகளும் என்னை சுற்றி ஏதோ ஒரு மாயசக்தி சூழ்ந்துள்ளது என்பதை உணர்ந்த நான் எனது வாழ்க்கையை முடித்து கொள்ள விஷம் வாங்கினேன். அதன் பின் நேராக வீட்டிற்கு சென்றேன். விஷ பாட்டிலை திறந்து என் வாயில் ஊற்ற முயன்றபோது எனது கைவிரல்கள் எனது கட்டுப்பாட்டை மீறி அந்த விஷ பாட்டிலை தட்டிவிட்டது. எனது கைவிரல் பேனாவை எடுத்தது. அங்குள்ள வெள்ளை காகிதத்தில் என் கட்டுப்பாட்டை மீறி எழுதியது, "நீ பிரம்மா, உன் கதையை பயணம் இன்னும் சில வருடங்கள் தொடரும். நீ பிரம்மா, உன் கதை பயணம் இன்னும் சில வருடங்களுக்கு தொடரும்" என எழுதியது. "உன் வாழ்க்கையை தீர்மானிப்பவன் நான். உனது வாழ்வும் சாவும் என் கையில் என
எழுதி முடித்தது. கட்டுப்பாட்டை இழந்த எனது கரங்கள் கடைசியாய் என் கைப்பேனா என்னை பார்த்து புன்னகைத்தது. நான் அதர்ச்சியில் உறைந்து போனேன். பிரம்மாவின் கதை தொடரும்.